வணக்கம் நண்பர்களே, நீங்கள் முதல் முறையாக வந்து காவலர் தேர்வு 2020ல் நீங்கள் எழுதியிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெண்களாகவோ அல்லது திருநங்கையாகவோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே ரெட் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தெய்வீகாவை பற்றி நம்ம பார்த்துக்குவோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த தெய்வீகாவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பிசி டெஸ்ட்டில் 2018 இதே போன்று கான்ஸ்டபுள் கிரேட் 2 எக்ஸாமில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நல்ல கட் ஆஃபு. அதுவும் இல்லாமல் உடல் தகுதி தேர்வுலையும் வந்து அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. கடைசியில் உடல் திறன் தேர்வில் 100 மீட்டர் ரன்னிங்கில் குறைந்தபட்சம் 1 ஸ்டார் எடுக்கணும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 17.50 செகண்டில் வந்து அந்த 100 மீட்டரை வந்து நம்ம ஓடி முடிக்கணும். ஸோ இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதான் இவங்க வந்து சாதாரணமாக இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் 18.20 செகண்டில் வந்து அந்த 100 மீட்டர் வந்து அவங்க ஓடி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.30 செகண்ட் தான் வந்து அவங்க வந்து ஸ்லோவாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஓடிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.5 செகண்டை தான், 0.5 நொடி தான் அவங்க வந்து அந்த 100 மீட்டர் கறக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் 8 வாரம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், ஸோ இந்த சூழ்நிலையில் என்னால் வந்து அந்த 0.5 செகண்டு தான் வந்து நான் டிலே பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆனாங்க. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு இயர்லி ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 மாதம், 8 வாரம் அப்படின்னா 2 மாதமாக இருக்கும். இந்த டைமில் வந்து அவங்க ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து லாங் ஜம்ப் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ரன்னிங் போடும்போதோ ஏதாவது இவங்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படலாம், இல்லைனா வயிற்றுக்கிற குழந்தைக்கும் வந்து பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து ட்ரெயின் அப் ஆகி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு அதில் வந்து எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகி உடலுக்கு எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகி கடைசியில் வந்து அந்த 100 மீட்டர் ரன்னிங்கில் வந்து 0.5 செகண்டில் வந்து அவங்க தோல்வியிட்டிருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஓடி இருக்காங்கன்றதுக்காக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணது எவ்வளோ வந்து வருத்தம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து இது வந்து இவங்களுக்கு கொடுக்குற சலுகை கிடையாது, வயிற்றுக்கிற குழந்தைக்கு இவங்க வாழ்க்கையும் கொடுக்கறது, 0.5 செகண்ட்ன்றது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த காவலர் தேர்வு எழுதிய பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க, இதுக்காகவே வந்து மேரேஜ் தள்ளி போட்டவங்க கூட கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருக்கீங்க. ரிசல்ட் எப்போ சார் வரும், வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது கூட கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து மேரேஜ் தள்ளி போடுறவங்க இருக்காங்க, குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறவங்க இருக்காங்க, சில பேர் இந்த மாதிரி ப்ரெகன்ஸாக இருந்தும் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்லாம் கலந்துக்கிட்டு அவங்க வந்து காவலர் ஆகணும், நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய பெண்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்து ஒரு குழந்தை வயிற்றுல இருந்தோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்றது அந்த சூழ்நிலை கூட வந்து நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்றதுக்காக கலந்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இதை சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து சலுகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 2020 அந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கும் போதே தெரிவிச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் அரசு மருத்துவரை விட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்க முடியாத அப்படின்னு அரசு மருத்துவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு 2 முறை வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய சைல்டு பிறந்ததுக்கப்புறம் உங்களால் எப்போ முடியுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இயற்கை, அதாவது நம்ம வந்து பீரியட் டேட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மென்சுரேஷன் இந்த மாதிரி டேட்டா இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அரசு டாக்டருக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கலந்துக்க முடியாது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, அப்போ வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அதை பார்த்து அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மகப்பிற காலத்தில் உள்ள பெண்கள் விண்ணப்பதாக இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போதே அவ்விண்ணப்பத்தில் மகப்பேறு நிலையை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு டாக்டர் வந்து பரிந்துரை அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வேறு ஒரு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அவங்க வருஷத்துக்கு 2 முறை வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். உடற்கூறு அழுத்த தேர்வின் போது மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் தேர்வை துணைக்குழு தலைவரிடம் தனது மகப்பேறு நிலையினை தெரிவித்திட வேண்டும். மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் அரசு மருத்துவர் அளிக்கும் தகுதி சான்றிதழ் பேரில் உடற்கூறு அழுத்தல் மற்றும் பிற தேர்வுகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் உடற்கூறு அழுத்தல் மற்றும் பிற தேர்வுகள் கலந்து கொள்ள இயலாதென அரசு மருத்துவரால் சான்றிதழ் அளிக்கும் பட்சத்தில்
இத்தேர்வு செயல்பாடு தொடர்பாக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை, அதாவது பிப்ரவரி முதல் வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 12 மாதத்துக்கு மட்டும் சென்னை தேர்வு மையத்தில் 2ஆம் கட்டமாக நடத்த தீர்மானம் உடற்குழு அளத்தல் மற்றும் பிற தேர்வுகள் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, பெண்களுக்கான இயற்கை உடல் உபாதையை காரணமாக உடற்கூறு அளத்தல் உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் விண்ணப்பதாரர் அரசு மருத்துவருடன் தகுதி சான்றிதழ் பெற்று தேர்வு மைய துணைக்குழு தலைவருடன் சமர்க்கும் பட்சத்தில் பிரிதொரு நாளில் மறுபடியும் இன்னொரு நாளில் உரிய தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும். அது என்ன சார் இயற்கை உபாதை அப்படின்னா, அதுதான் பீரியட்ஸ் மந்த்லி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல வந்து கலந்துக்க முடியாது, ரொம்ப வயிற்று வலி வயிற்று அந்த பிளட்டிங்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அரசு மருத்துவர்கிட்ட வந்து நீங்க ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு நீங்க அந்த பிசிக்கல் டேட் உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட்ல போயிட்டு நீங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டேட் கொடுத்து அந்த டேட்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாள வந்து உங்களுடைய சீனியாரிட்டி பாதிக்காதுன்றதை கடைசி பாயிண்ட்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. மகப்பேறு காரணமாக முதற்கட்ட உறுக்குழு அளத்தல் மற்றும் பிற தேர்வுகளில் கலந்து கொள்ள இயலாத பெண் விண்ணப்பதாரர்கள் இத்தேர்வில் தங்களது முதநிலை சீனியாரிட்டி இழக்க மாட்டார்கள். 2ஆம் கட்டமாக நடத்தப்படும் தேர்வில் மகப்பேறு விண்ணப்பதாரர்கள் தேர்வு பெற்றால் இவரது முதநிலை அதாவது சீனியாரிட்டி வந்து எந்த விதத்துல பாதிக்காது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இயற்கை பிரச்சனை இருந்ததுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் அரசு மருத்துவர்கிட்ட வாங்கி நீங்க சமர்ப்பிச்சீங்கன்னா இன்னொரு நாள் நீங்க கலந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உயரமாக வந்து அளப்பாங்க. இதில் ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்சிஏ பழங்குடியினருக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இருந்தால் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஓசி பிசிலாம் 159 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் 157. உடல் தகுதி தேர்வு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு வந்து 400 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிடம் 30 வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும். ஸோ இந்த நீங்கள் உயரம் மற்றும் வந்து இந்த இதெல்லாம் வந்து அளந்துட்டு இந்த ரன்னிங்லாம் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல் டிக்கெட்டில் ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சில அடுத்த இந்த 2 முடிச்சா தான் நீங்கள் அடுத்த இதுக்கே போக முடியும். பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வில் தகுதி பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் போட்டிக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த உயரம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக ஒரு நாள் நடக்கும். ஸோ இந்த ஒரு நாளில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆல்டிக்கில் சீல் வச்சு கொடுப்பாங்க, அதில் வந்து இன்னொரு டேட்டும் கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி டெஸ்ட்டு 100 மீட்டர் 200 மீட்டர் குண்டு எறிதல் வந்து இன்னொரு நாள் நடக்கும், அதுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல் இதுதான் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அதாவது எக்ஸாம் எழுதிய மார்க் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றது சொல்கிறது இந்த நீளம் தாண்டுதல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டம் 100 மீட்டர் 200 மீட்டர். ஸோ நீளம் தாண்டுதல் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நட்சத்திரமாவது நீங்கள் எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ட்ரெயின் அப் பண்ணிக்கோங்க. குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாருமே டபுள் ஸ்டார் எடுத்தெல்லாம் நீங்கள் வந்து 5 மதிப்பெண்கள் வந்து இதில் வாங்கிடலாம். இந்த ஓட்டம் பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் 200 இதில் எதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் ட்ரெயினப் பண்ணும்போதே வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா 200 சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் வந்து 200 சூஸ் பண்ணுறதா பெண்கள் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறவங்களாக தான் பெண்கள் இருப்பீங்க. ஸோ ஆனால் 200 நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் 1 நட்சத்திரமோ அல்லது 2 நட்சத்திரமோ நீங்கள் வந்து பெற்று நீங்கள் அந்த 2 மதிப்பெண்களும் 5 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அதனால் பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரை வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இப்போயே வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுங்க. குறிப்பாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ரன்னிங் லாங் ஜம்ப் இந்த இரண்டுலேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ இதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காவலர் போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கிடைச்சிடும். ஸோ மார்க் வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் கூட அந்த டெஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதிக மார்க் இருக்குது கம்மியான மார்க் இருக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியானது தான் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து மார்க்கை பற்றி யாரும் கேட்க கூட மாட்டாங்க. ஸோ அதனால் மார்க் எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்லை, இதில் ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நீங்கள் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இப்போயே வந்து லாங் ஜம்ப் ரன்னிங் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அங்கே போய் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 200 வந்து கலந்துக்க போகிறீங்களா அல்லது வந்து சாரி 200 மீட்டரில் கலந்துக்க போகிறீங்களா 200 மீட்டரில் கலந்துக்க போகிறீங்களா இப்போயே வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குண்டு எறிதல் ஆகட்டும் கிரிக்கெட் பந்தா எறிதல் ஆகட்டும் அங்கே போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், முன்னாடியே வந்து நீங்கள் வந்து
அது வந்து எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்பயே வந்து மனசில் வந்து இதுதான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் டிசைட் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கு போங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து பிசிக்கல் அந்த கட் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கிரவுண்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது எந்த கிரவுண்டுன்றத நீங்கள் அந்த டேட்டுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த கிரவுண்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. போய் பாருங்கள் எது எங்கே இருக்குது, எப்படி அந்த கிரவுண்ட் இருக்குது அப்படின்றத அந்த கிரவுண்டை வந்து முதல்ல வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ரொம்ப எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோ அல்லது வந்து இயற்கை அதாவது அந்த மந்த்லி சம்மந்தப்பட்ட இது இருந்துச்சுன்னா அரசு மருத்துவரிடம் வந்து நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட சந்தேகங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.